சுவையான ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ ஈரல் வாங்கியாச்சு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலை பெரும் சீரகம் சேர்த்தாச்சு அது பொரியட்டும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும் வெங்காயம் ஆனதும் அதோட தக்காளியை சேர்த்துற வேண்டியது தான் வெங்காயம் ப்ரௌனிஷாகிடுச்சு தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டோன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்துடணும் தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்குது இந்த ஸ்டேஜில் அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க வேண்டியது தான் அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரல் அதோடு சேர்த்துடலாம் ஈரலையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு கலர் கலறி விட்டுற வேண்டியது தான் கலறி விட்டப்பவே ஈரல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஈரல் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ மஞ்சள் தூள் உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுற வேண்டியது தான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கிளறி விட போகிறோம் ஒரு கிளறு கிளறிவிட்டு ஈரல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதோடய தண்ணியை சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேக விட்டுற வேண்டியது தான் மூடலாம் வேகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் திறந்து கலரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஈரல் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆகிடும் தண்ணியெல்லாம் சுண்டிடிச்சு சுவையான ஈரல் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்